மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வி செயலர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதனை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த பல அரசுகள் மாநில அரசு தயங்கிய பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைவருக்கும் கல்வி இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக தமிழகத்திலும் இன்றைக்கு அனைத்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் நல்ல தரமான கட்டிடங்கள், தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் போன்றவற்றை நியமிக்கப்பட்டு இன்றைக்கு பள்ளிகளை பொறுத்தவரை ஓரளவு வசதி படைத்த பள்ளிகளாக மாறியுள்ளன. அந்த நிலையில் உரிமை சட்டம், பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து கையேட்டினை வழங்க வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நம்முடைய மாநிலம் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்க எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற மதிப்புக்குரிய கல்வித்துறை செயலர் அவர்களே, கல்வித்துறையை சார்ந்த அலுவலர்களே, நம்முடைய அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகின்ற பயிற்சிகள், அந்த பள்ளிக்கூடத்திற்கு கற்பதற்கு தேவைப்படுகின்ற பல்வேறு உபகரணங்கள் ஆகியவற்றை வழங்குகின்ற ஒரு சீரிய பணியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரதிநிதிகளே, பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்களே, தனியார் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் முதல்வர்களே, பல்வேறு துறையை சார்ந்த அலுவலக பெருமக்களே, இயல்பாகவே பள்ளி கல்வித்துறையை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். இத்துறையின் திட்டங்கள் மற்றும் அதிலுள்ள பிரச்சனைகள் பற்றி கூர்ந்தாய்வு செய்து துறையை நன்கு வழி நடத்திட செல்கிறார். பல பெரிய மாற்றங்களையும் சவால்களையும் இத்துறை சந்திக்கும் இத்தருணத்தில் இவர் அமைச்சராக பொறுப்பேற்று இருப்பது எங்களுக்கு ஒரு பலமாக உள்ளது. இவரது தலைமையின் கீழ் பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவுகளை நனவாக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இயக்குனர் பெருமக்களே, ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளே, பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளே, தலைமை ஆசிரியர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு பெருமையாக உங்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ஒரு பெருமைப்படுகின்றேன். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், கல்வியாளர்கள்லாம் அங்கு வந்திருக்கிறீர்கள். நானும் ஒரு கல்வி ஆசிரியர் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையில் என்னுடைய தகப்பனார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். கல்வித்துறையைச் சேர்ந்தவன் என்ற முறையில் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வித்துறை செயலாளர் அவர் கூட சொன்னார், நிறைய சவால்கள் நிறைந்த இந்த துறையில் எப்படியெல்லாம் கல்வி அமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைப்படுத்துவதற்கு காரணம், இத்தனை பள்ளிகளை தரம் உயர்த்தினாலும் உடனடியாக ஆசிரியர்களை பணியை நியமித்து தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக 53,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று ஆணை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இடைநிலை ஆசிரியர்கள் 9,487, பட்டதாரி ஆசிரியர்கள் 19,057, முதுநிலை ஆசிரியர்கள் 4,272, பகுதி நேர ஆசிரியர்கள் 16,549, ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் 5,000. இந்த கல்வித்துறையை பொறுத்தவரை 25 ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் 25 ஆண்டுகளிலும் இந்த கல்வித்துறையில் இதுவரை 1,03,351 ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த ஒரு ஆண்டு மட்டும் 53,000 ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். கண்டிப்பு இருக்கத்தான் வேண்டும், கண்டிப்பு இருந்தால் தான் படிப்பார்கள், மாணவருடைய நிலையும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவரிடத்திலே அன்பாக பழகி தங்களுடைய பிள்ளைகளைப் போல நீங்கள் கருதி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக அவருடைய பெற்றோர்களாக இருந்து நீங்கள் அவரிடத்திலே பழக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டத்தை நெறிமுறையில் வழங்கி அனைவருக்கும் கட்டாயமாக அந்த கல்வியை புகுத்த வேண்டும் என்பதற்காக 3 மணி நேரம் தொடர்ந்து இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 12 முறை அரசாணை நிறுத்திருக்கோம். இதுதான் முக்கியம். சின்ன சின்ன விஷயம் கூட அம்மா உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் ஒரு பெற்றோர் போல் உடனே எல்லாத்திலும் இல்லை, இன்றைக்கி பென்சில் பேனா அதை கூட கலர் பென்சில் கூட சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் இதையெல்லாம் அந்த அளவிற்கு ஒரு கூர்மையாக சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு இதை முழுமையாக நம்ம மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படி எல்லாம் உங்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆணைகள் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாள் பயிற்சி தமிழகத்தில் இன்னும் அனைவருக்கும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து 150,000 ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி நடத்தப்பட உள்ளது என்பதையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை நீங்கள் அனைவரும் படித்து முழுமையாக கிராமப்பகுதியில் எடுத்து அனைவரும் தெரிகின்ற வகையில் நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கிராமம் இருக்க பெற்றோர்களிடத்திலும் நீங்கள் அருகாமையில் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, அனைவரும் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்ற இந்த நல்ல திட்டத்தை நீங்கள் முழுமையாக பெற்றோரிடத்திலும் சரி அனைவரிடத்திலும் எடுத்து சொல்லி இதை நீங்கள் பயன்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முழுமையாக பயின்ற மாநிலம், 100% கல்வி கற்ற மாநிலமாக உருவாக்குவதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டு இந்த கையேடை வழங்குவதற்கு எங்களுடைய இதய தெய்வம் தமிழகத்தின் முதலமைச்சர் அம்மா அவர்களின் சார்பாக இந்த கையேடு வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து உங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய பயிற்சி திட்டங்களெல்லாம் நெறிமுறைகளும் விளக்க இருக்கின்ற அரசு பள்ளித்துறை செயலர் அவர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் அனைத்து அரசு கல்வித்துறை அலுவலர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி.